கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனே, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே, இப்ப மாவு கிட்ட பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு. தயவு செஞ்சு தொடர்களே, ஏற்கனவே இருக்கிற ரயில பெயிண்ட் அடிச்சு மாடலை மாத்தி 500 ரூபாய்க்கு போன சென்னை டு திண்டுக்கல், சென்னை டு மதுரைக்கு போன இடத்துல 3000 ரூபாய்க்கு இப்ப டிக்கெட் விற்கிறாங்க. பெயிண்ட் கலர் மாத்தி அதுக்கு மெட்ரோ ரயில், வந்தே பாரத் ரயில், தேஜஸ்வி ரயில் சொல்லி தமிழ் இந்தியா முழுவதும் புது வகையான ஒரு கொள்ளை மத்திய அரசாங்கம் செய்யுது. நீங்கள் சாதாரணமாக ஏழை எளியவர்கள் தான் ரயிலில் போவாங்க, ஆனால் 3000 ரூபாய் கொடுத்தாதான் டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டு அறிமுகம் சொல்லி இன்றைக்கி மோடி செய்கிறார், நாட்டை நாங்கள் திசை திருப்பிட்டோம், இந்தியா முன்னேற்றிட்டோன்றாங்க. பூரா ஏமாற்று வேலை. இதை உணர்ந்து தான் நாங்கள் இனிமேல் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைப்பதில்லைன்னு சொல்லி நாங்கள் வெளியே வந்தோம். மதவாத கட்சியாக வெறிபிடித்த மதவாதமாக இருக்கிற காரணத்தினால்தான் பாரதிய ஜனதா வந்து நாங்கள் வெளியே வந்தோம், ஏமாந்தாங்கலாம் சொல்லிட்டோம். ஒரு பத்தான ஏழுக்குன்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அங்கே விளக்கு எரியும். 400 இடம், 383 இடம் நாங்கள் வெல்லுவோம்னு ஐயா அமித்ஷா சொல்லும்போது எல்லாரும் என்ன இப்படி சொல்கிறாருன்னு நினச்சாங்க. சரியாக 383 இடம் வென்றாங்களா? இப்போ 400 இடங்கிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், 405 கூட வெல்வாங்களே வழி அது குறையாது. அவங்கக்கிட்ட இந்த கையில் நோட்டு பெட்டி, இந்த கையில் ஓட்டு பெட்டி, நம்ம எல்லாரும் அவங்களுக்கு முன்னாடி போட்டிருக்க முட்டி, இவர் என்ன பண்ண முடியும்? ஓன்னு செய்ய முடியாது. மூப்பனாரையா கனவு கண்ட தமிழகத்தை 2024-26 இரண்டிலும் உருவாக்குவதற்கான ஒரு பெரிய இணைப்பு பாலத்தை ஐயா அவர்கள் இன்று அதற்கான அடிக்கல் நாட்டியிருக்கின்றார். அந்த இணைப்பு பாலத்திற்கான அடிக்கல் இன்றைக்கு நாட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய தந்தை, என்னுடைய தாயாரெலாம் ஒரு கொள்கை கோட்பாடை நான் வளர்த்துருக்காங்க, அவங்க ஒரு வழிகாட்டுதல் இருக்காங்கன்னு அதை தான் பின்பற்றுவேன். எங்கள் தாய் தந்தை ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் பக்கம் போக மாட்டாங்க, பாஜக பக்கம் போக மாட்டாங்கன்னுட்டு. அதேமாரி மூப்பனார் ஒருபோதும் பாஜக பக்கமும் ஆர்எஸ்எஸ் பக்கமும் போகல. அவரை தனியாக முடிவெடுக்கிற இடத்துல கூட 20 பாராளுமன்ற உறுப்பினர் சோனியா காந்திக்கிட்ட சென்று ஆசை பெற்றார். வேறொரு கட்சி தலைவராக இருந்த நெருக்கடி வரும்போது வாஜ்பாய் அரசுக்கு, பிஜேபி அரசுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தவர் எதிராக வாக்களித்தார். அப்போ அவருடைய கொள்கை கோட்பாடு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிரானது. டெல்லியிலே பிரதமர் அவர்களுக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் ஒரு சிறந்த நண்பராக இருக்கக்கூடிய, எதா இருந்தாலும் ஒரு போன் எடுத்து பிரதமர்கிட்ட 2 நிமிஷத்தில் பேசக்கூடிய ஒரு வல்லமை எடுக்கக்கூடிய வாசனை. நண்பருக்கு பதிலாக நலன் விரும்பி, நலன் விரும்பி வித் ரெஸ்பெக்ட் ஃபார் தம். அவனும் ஐயா சொன்ன அதே வார்த்தையை நலன் விரும்பின்னு பயன்படுத்துகிறேன். மூப்பனார் ஒருபோதும் பாஜக பக்கமும் ஆர்எஸ்எஸ் பக்கமும் போல. அவருடைய மகன் நீங்கள் எப்படி இப்போ பிஜேபிக்கு போயிட்டு ஆள் பிடிக்கிற வேலை இறங்கியிருக்கீங்க, சமாதானம் போகிறீங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நீங்கள் போயிட்டு அதிமுக கிட்ட பேசுகிறீங்க, பாமக கிட்ட பேசுகிறீங்க, எல்லாம் பாஜகவுக்கு வாங்க அப்படின்னு, இது எந்த விதத்தில் சரி? இது அப்போ மூப்பனாருடைய ஆன்மா அவரை மன்னிக்கட்டும். 3வது சுரங்கம் என்று யாராவது வாயை திறந்தீங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் இதை நான் டீசெண்டாக நான் பேசுகிறேன், டீசெண்டாக பேசுகிறேன். நீ எத்தனை வஜ்ரா கூட்டிட்டு வா, யார் வேணா கூட்டிட்டு வா, இராணுவத்தை கூட்டிட்டு வா, எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். வழக்கு போகிறோன்னா போட்டுட்டு போயா, அதெல்லாம் எங்களுக்கு சாதாரண இல்லை. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக என்ன வழக்கு போட போகிறோம், போட்டுட்டு போ. பார்க்காத வழக்கா
கண்ட்ரோல் கண்ட்ரோல் எனக்கே நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த என்எல்சின்னு சொன்னாலே எனக்கு அப்படியே ஜுருன்னு ஏறுது, எனக்கு பிபி முள் அப்படியே ஜுருன்னு ஏறுது. கொஞ்சம் பேர் வரவா அதாவது அதை சேருவது தள்ளி போய் இருக்கிறது என்னென்னா, அது பிரதமரனுடைய நிகழ்ச்சியில் அது சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறனால நாம் அதை தள்ளி வைத்திருக்கிறோம் என்பது நமக்கு விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நிகழ்ச்சியானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு வேறு லாங்குவேஜில் ஹிந்தியில் சொல்லவா? இன்னைக்கு சொல்கிறேன், ஒரு ஆள் ஒரு நாள் இங்கே கொண்டு போவேன், நீங்கள் எம்எல்ஏ விட்டுருங்க, ஒரு சாதாரண தொண்டனை நீட்டிட்டு போ. மகாராஷ்டிரா ஏக்நாத் ஷிண்டே உருவாக்குனாங்க, அதை அது மாதிரி இங்கே யாரையா உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலம் அதிமுக ஒரு தொண்டனை கூட இவங்களால அசைக்க முடியாது. ஒன்று வேணாம், உங்களால் டெல்லியில் ஒரு அசைவிக்க முடிஞ்சதா? உங்களுடைய பித்தலாட்டத்தை சுப்ரீம் கோர்ட் தோல் உரிச்சு காட்டிட்டான், அது மாதிரி எங்களை நினச்சிருக்காங்களா? அண்ணன் எடப்பாடியாரும் வேலுமணி அவர்களும் என்னை இங்கே பொறுப்பாக போட்டிருக்கு. இந்த பொறுப்பை விட்டு இங்கே என்ன நான் கூச்சாதுக்கு போகணும் ஆசைப்படுவேனா? அவங்க ஜெயிச்சா நான் அரசியலை விட்டு விலகுறேன். பிஜேபி ஜெயிச்சிருச்சுனா நான் அரசியலை விட்டு ஒதுங்கிக்கிறேன். நாங்க வந்து யாரையுமே வந்து பிஜேபி மாதிரி வலை வீசி பிடிக்கிறது இல்லை. அண்ணாமலை என்ற வியாபாரி கடை விரிச்சார், அந்த கடையில வாங்குறதுக்கு தான் ஆள் யாரும் வரல, கடைக்கும் யாரும் வரல. அது போனி ஆகாத கடை, அண்ணாமலை கடை வந்து போனி ஆகாத கடை, அந்த போனியாவாத கடை, அது அவங்க கடை பிஜேபி கடை. இந்த ஒரு 3% 4% பாரதிய ஜனதா கட்சி போய் சேர்ந்து போடுறாங்க, 35% 40% கட்சி தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க. அப்படின் கேட்டுக்கிறீங்க, போயிருக்கேன், ஒரு கவலையப்படாதீங்க, அவ்வளவுதான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.